எனதருமை மாணவ செல்வங்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு இயல் 3, இலக்கணம் வல்லினம் மிகும் இடங்கள். வல்லினம் மிகும் இடங்கள், இதில் வல்லினம் என்பது மெய்யெழுத்துக்கள் 18 வல்லினம், மெல்லினம், இடையினம் என்பனவற்றுள் வல்லின எழுத்துக்கள் 6 கசடதபர, மெல்லின எழுத்துக்கள் 6 ங்கன நமன, இடையின எழுத்துக்கள் எரள வழல. இதில் வல்ல எழுத்துக்கள் அதாவது வல்லின எழுத்துக்கள் மிகுவதைத்தான் இப்பகுதியில் நாம் பார்க்க உள்ளோம். வல்லின எழுத்துக்கள் கசட தபர, இதில் க, ச, த, ப என்னும் எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் அதாவது ஒரு சொல்லுக்கு முதலில் வரும். இந்த சொல்லானது அதாவது க, ச, த, ப இந்த ஓசை கொண்ட எழுத்துக்கள், கானா கா வர்க்கம், சானா சாவர்க்கம், அதாவது அதனுடைய வரிசை கா கா கி கி குக்கு அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதை வறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். வறுக்க எழுத்துக்களில் தொடங்கும் சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கா, சா, தா, பா என்னும் எழுத்துக்கள் மொழிக்கும் முதலில் வரும். எடுத்துக்காட்டாக இப்பொழுது இந்த படத்தை பாருங்கள். சட்டை, கேட்டார், சொன்னேன், பணம், தொகை, பகுதி இப்படின்னு பல சொற்கள் இருக்குது இல்லையா. கா, சா, தா, பா ஓசை கொண்ட பல சொற்கள் இருக்குது இல்லையா. இந்த சொற்கள் எல்லாமே வருமொழியில் நிற்கும், அதாவது ரெண்டாவது சொல்லாக நிற்கும். சரிங்களா. இப்போ இந்த சட்டை, இந்த சட்டைக்கு முன்னாடி என்ன இருக்கும், நமக்கு இன்னொரு சொல் இருக்கும். அப்போ இந்த சட்டை அப்படின்றது நமக்கு வந்து சா அப்படின்றது அங்கே இச்சின்னு நமக்கு என்னது வல்லினம் மிகும். இங்கே கேன்னு இருந்ததுன்னா அங்கே இக்கு அப்படின்றது வல்லினம் மிகும். இங்கே சொன்னேன் அப்போ அங்கே இச்சு, பா இருந்ததுன்னா இப்பு, இப்படி என்ன ஆகும் அங்கே வல்லினம் மிகும். அப்போது சட் இந்த கா, சா, தா, பா ஓசை கொண்ட சொற்கள் அத்தனையுமே வருமொழியில் நிற்கும், நிலைமொழியில் வேறு ஒரு சொல் நிற்கும். இவ்வாறு இரண்டு சொற்களுக்கு இடையில்தான் இந்த வல்லினமானது மிகும். இது எல்லா இடத்திலும் மிகாது, அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட சொற்கள் நிற்கும் பொழுதுதான் வல்லினம் மிகும். உதாரணமாக இப்பொழுது இந்த படத்தை பாருங்கள். இதில் காசா தாப்ப சொற்களின் தொகுப்பு கொடுத்துருக்குறேன். படித்தேன், தாத்தா, பையன், தட்டு இதெல்லாம் வந்து வருமொழியில் நிற்கும் இல்லைங்களா. இப்போ பா படித்தேனுங்கும்போது அங்கே பா, தாத்தாங்கும்போது தா முதல் எழுத்தாக இருக்குது இல்லையா. இந்த தாத்தா, படித்தேன் இதற்கு முன்னாடி ஒரு சொல் இருக்கும். அந்த எந்த சொல் வந்தாலுமே இப்போ படித்தேன் அப்படின்னா அங்கே இப்போ வந்துடாது. தாத்தா இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சொல்லுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இத்து வந்துடாது. அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட சொற்கள் நிற்கும், அந்த இடத்தில் மட்டும்தான் இப்போ கா வந்தா இக்கு வரும், சா வந்தா இச்சு வரும், இந்த மாதிரி வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் கா, சா, தா, ப சொற்கள் வருமொழியில் நின்று நிலை மொழியுடன் புணர்கையில் வருமொழியில் உள்ள கா, சா, தாப்ப மிகும், அதாவது தோன்றி புணரும். இதை நம்ம புணர்ச்சி வகை படிச்சிருக்கோம் இல்லைங்களா, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இதில் இயல்பு புணர்ச்சி அப்படின்றது நிலைமொழியில் ஒரு சொல் இருக்கும், வருமொழியில் ஒரு சொல் இருக்கும். உதாரணமாக தமிழ் கூட்டல் மொழின்னு வச்சுங்களேன், தமிழ் மொழி அந்த ரெண்டு சொல்லுமே இணையுது, ஆனால் அங்கே எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை, இயல்பாக புணருது இல்லையா. அடுத்தது பாருங்கள் விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி என்றால் இரண்டு சொற்கள் இணையும் போது ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்படும், அது ஒன்று தோன்றுதல், இன்னொன்று திரிதல், இன்னொன்று கெடுதல். இதில் திரிதல் கெடுதல் வராது, வல்லினம் மிகுதலில் திரிதல் கெடுதல் வராது, தோன்றல். ஏன்னா நமக்கு வந்து வருமொழியில் காசா தாப்பன் இருக்கும், அதுக்கு ஏற்ற இப்போ பா பாட்டின்னா அங்கே இப்போ வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தோன்றுதல் புதுசாக ஒரு எழுத்து தோன்றுது, அப்போ இங்கே தோன்றல் புணர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். உதாரணமாக பாருங்களேன், அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். தமிழ் கூட்டல் தாய், இதில் தமிழ் என்பது ஒரு சொல், தாய் என்பது ஒரு சொல், ரெண்டாவது வந்து தா, வருமொழியில் தா இருக்குது, தாத்தா, தேத்தி அந்த வரிசை இருக்குது இல்லையா, அதுக்கு முன்னாடி தமிழ் இருக்குது. அப்போது தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய் இத்து, அங்கே வந்து என்ன பண்ணுது, இத்தானது தோன்றுது. இதற்கு பெயர் தான் எனது வல்லினம் மிகுதல். சரிங்களா. வல்லினம் மிகுதலின் பயன் பற்றி பார்ப்போம். இந்த வல்லினம் மிகுவதால் சொல் அமைப்பின் கட்டுப்பாடுகளை பேண, அடுத்து பொருள் மயக்கத்தை தவிர்க்க. இந்த பொருள் மயக்கத்தை தவிர்க்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு உதாரணம் எனக்கு தோன்றுது. தந்தத்தினால் செய்த பொம்மை அப்படின்றத, அதாவது ஒரு தந்தத்தினால் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொம்மையை செஞ்சுருக்குறாங்க, இதுக்கு
அதை சேர்த்து எழுதும்போது தந்த பொம்மை அப்படின்னு எழுதணும். தந்தத்தினால் செய்த பொம்மை அப்படின்ற ஒரு தொடருக்கு சேர்த்து எழுதும்போது நம்ம என்ன சொல்லணும், தந்த பொம்மை அப்படின்னா தான் அது தந்தத்தினால் செய்த பொம்மை அப்படின்ற பொருள் வரும். இதே இது இதில் இப்பு போடாமல் தந்த பொம்மை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒருவர் மற்றொருவருக்கு அந்த பொம்மையை கொடுத்துள்ளார்கள் என்பது பொருள் ஆகிவிடும். அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு பொருள் மயக்கத்தை தவிர்க்க இந்த வல்லினம் மிகுதல் பயன்படுது என்பதை உங்களால் இப்பொழுது ஊகித்தறிய முடியும். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கடைப்பிடித்தல் அப்படின்னா பெற்றோர்களுடைய பேச்சையோ ஆசிரியருடைய பேச்சையோ பெரியோர்களுடைய பேச்சையோ நம்ம என்ன பண்ணணும், பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தம் இல்லையா. கடைப்பிடித்தல் அங்கே இப்போ வரணும், கடை கூட்டல் பிடித்தல். இப்போ வருமொழியில் பி இருக்குது, பாப்பா பிபி, அது வந்தாலே அங்கே என்ன வரணும், இப்பு போடணும் இல்லைங்களா. அப்போ கடை பிடித்தல் இப்பு போடாமல் கடை பிடித்தல்னு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், கடை ஒரு ஷாப்பு போய் நம்ம பிடிக்கிறோம், ஒரு கடையை போய் பிடிச்சிட்டு நிற்கிறோம் அப்படின்றது அர்த்தம் ஆகிடும். நாம் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்றது ஒரு வாக்கியம்னு வச்சுங்களேன். இதில் வந்து நாம் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டும் இப்படி நீங்கள் எழுதிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அங்கே பொருள் மாறுபடுதா இல்லையா, கடைப்பிடிக்க வேண்டும், கடையே போயா பிடிக்க போகிறீங்க நீங்கள் இல்லை, கடைப்பிடிக்க வேண்டும் என்றால் நம் ஒழுக்கத்தை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்பது பொருள் இல்லைங்களா. அப்போ ஒரு இப்பு போடலை அப்படின்னோடனே அது எந்த அளவுக்கு ஒரு தொடரில் பொருள் மயக்கத்தை ஏற்படுத்துது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இன்னொன்று பேச்சின் இயல்பை பேண, நம்ம வந்து பேசக்கூடிய இயல்புத்தன்மையை பேணுவதற்கும் இந்த வல்லினம் மிகுதல் பயன்படுகிறது. இனிய ஓசைக்காக அதற்காகவும் வல்லினம் பயன்படுது. இவைகள் எல்லா இடங்களிலும் மிகாது என்பதை நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். ஒரு சில விதிகள் பார்க்கலாம், அந்த விதிகளின் வழி இது என்ன பண்ணும், மிகும். முதல் விதி பாருங்கள், இதில் நம்ம பார்க்கக்கூடியது முதல்ல சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னோடனே நமக்கு சுட்டி காட்டக்கூடியது, பர்டிகுலராக நம்ம ஒரு இதை என்ன பண்ணுறோம், சுட்டி காட்டுறோம். அந்த சுட்டு எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா மூன்று, ஒன்று ஆ இ உ. இந்த ஆ இ உ மூன்றுமே உயிரெழுத்துக்கள் தான். இந்த உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டுல் மூன்று எழுத்துக்கள், ஆ என்ற எழுத்து, இ என்ற எழுத்து, உ என்ற எழுத்து, இந்த மூன்று எழுத்துகளும் சுட்டி காட்டுவனவாக அமைந்துள்ளன. இந்த மூன்று எழுத்துக்கள் நிலைமொழியில் நின்று எழுத்துக்களை எழுத்துக்களாக இருக்கட்டும், எழுத்துக்களை கொண்ட சொற்களாக இருக்கட்டும், நிலைமொழியில் நின்று வருமொழியில் கா சா தா ப ஓசை கொண்ட சொற்கள் அங்கு நிற்குமானால் கண்டிப்பாக அந்த இடத்தில் வல்லினம் மிகும். இதில் உ என்பது மட்டும் இப்போ வழக்கில் இல்லை, அது செய்யுளில் மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. உதாரணமாக உப்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா, அதெல்லாம் பேச்சு வழக்கில் கிடையாது. அதனால் நம்ம ஆ இ இந்த இரண்டை மட்டும் நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த ஆ இ மட்டும்தான் இப்போ வழக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, உ வழக்கில் இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த ஆவை பாருங்களேன், ஆ வந்து நிலைமொழியில் ஒரு எழுத்தாகவும் நின்று சுட்டிக்காட்டும், அதே எழுத்தோடு எழுத்தை கொண்டு தொடங்கக்கூடிய சொல்லும் நிற்கும் அப்படின்னு பார்த்தோம். இதில் முதல்ல இருக்கக்கூடியது பாருங்கள், ஆ கூட்டல் சட்டை, இது நிலைமொழி இது வருமொழி, சட்டை இதில் சா காசா தாப்ப வந்தாலே இப்போ வரும். அப்போ ஆ கூட்டல் சட்டை, அச்சட்டை பர்டிகுலராக சொல்கிறது, அச்சட்டை இப்பையன், இப்பையன்தான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஆ இ என்ற எழுத்துக்கள் சுட்டிக்காட்டக்கூடிய எழுத்துக்கள் நிலைமொழியில் நின்று வருமொழியில் காசா தாப்ப ஓசை கொண்ட சொற்கள் நிற்குமானால் அந்த இடத்திலும் நமக்கு என்ன பண்ணும், வல்லினம் மிகும். அடுத்து இதே சுட்டு எழுத்துக்களை வச்சே தான் நம்ம வந்து ஒரு ஆறு ஏழு ஸ்லைடு பார்க்க போகிறோம். சுட்டு எழுத்துக்கள்னாலே ஆ இ உ, அதில் உ நமக்கு வேண்டவே வேண்டாம், அது செயலில் மட்டுமே பயன்படக்கூடியது. நம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது ஆ இ. இந்த ஆ இ எழுத்துக்களாக நிலைமொழியில் நிற்கும்போது
பல்லினம் மிகும் என்பதை நம்ம போன ஸ்லைடில் பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து இதே எழுத்துக்கள் திரியும் பொழுது, அதாவது சுட்டு எழுத்துக்கள் திரிந்தால் அதன் பெயர் சுட்டு திரிபு என்று பொருள்படும் இல்லைங்களா? அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் பிரைமரி வகுப்பில் படிச்சிருப்பீங்க. இப்போ ஆ என்ற சுட்டெழுத்து அந்த, ஈ என்ற சுட்டெழுத்து இந்த என்று திரிந்தால் அதற்கு பெயர் சுட்டு திரிபு. இவ்வாறாக அந்த இந்த என்ற சுட்டு திரிபு சொற்கள் நிலைமொழியில் நின்று வருமொழியில் காசா தாப்ப ஓசை கொண்ட சொற்கள் வருமானால் அதற்கு இந்த இரண்டு சொற்களுக்கு இடையில் வருமொழியில் நிற்கக்கூடிய காசாத்தாப்ப எழுத்துக்கள் அதனதன் வல்லினமை மிக்கு புணரும். அடுத்து பாருங்கள், வினா எழுத்து நீங்கள் படிச்சிருக்கீங்க. வினா எழுத்தில் வந்து வினா எழுத்துக்கள் மொத்தம் ஏயா ஆ ஓ ஏ அப்படின்னு ஐந்து எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னு படிச்சிருக்கீங்க. இப்போ எப்படி சுற்று எழுத்துக்கள் வந்து மூன்று அப்படின்னு நம்ம படித்தோமோ அதே மாதிரி வினா எழுத்துக்கள் ஐந்து. இந்த ஐந்தில் ஏ யா இதெல்லாம் வந்து நிலைமொழியில் நிற்க வருமொழியில் காசாத்தாப்ப ஓசை கொண்ட சொற்கள் நிற்குமானால் அந்த இடத்திலும் அது என்ன பண்ணும், வல்லினம் மிகும். இப்போ ஏ என்ற வினா எழுத்து பாருங்களேன், ஏ எப்பையன், ஏ கூட்டல் பையன், எப்பையன், ஏ கூட்டல் திசை, எத்திசை, இதெல்லாம் வருது இல்லைங்களா? இந்த இடத்துலையும் என்ன பண்ணும், நமக்கு வல்லினம் மிகும். இதே வினா எழுத்து வந்து திரிதல் ஏற்பட்டால் எப்படி வரும்? இப்போ சுட்டு எழுத்துக்கள் திரிந்தால் ஆ அந்த, ஈ இந்த அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி வினா திரிபு, ஏ என்றால் என்னது, எந்த, எந்த பையன், எந் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, எந்த கடை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எந்த என்ற சொல்லானது நிலைமொழியில் நின்று காசாத்தாப்ப ஓசை கொண்ட சொற்கள் வருமொழியில் வரும்பொழுதும் அங்கே என்ன வரும், நமக்கு வல்லினம் மிகும். இப்போ மூன்று பார்த்துருக்கோம், ஒன்று சுட்டெழுத்துக்களில் ஆ இ, இந்த தனி எழுத்துக்கள் நிலைமொழியில் நின்று வருமொழியில் நமக்கு என்ன வரும், காசாத்தாப்ப ஓசை கொண்ட சொற்கள் நின்றால் அங்கும் வல்லினம் மிகும், நம்பர் ஒன். நம்பர் டூ, அதே ஆ இ என்ற சுட்டெழுத்துக்கள் சுட்டு திரிபாக மாறும்பொழுது அது அந்த இந்த என்று மாறும். இந்த அந்த இந்த என்ற சொற்கள் நிலைமொழியில் நின்று வருமொழியில் காசாத்தாப்ப வந்தால் அங்கும் என்ன வரும், வல்லினம் மிகும். அடுத்தது மூன்றாவதாக நம்ம பார்த்தது வினா எழுத்துக்கள் ஐந்து, ஏ யா ஆவோ ஏ. இதில் ஏ என்ற எழுத்தை மட்டும் பார்த்தோம். இந்த ஏ என்ற எழுத்து தனியாக நிலைமொழியில் நின்று வருமொழியில் காசாத்தாப்ப ஓசை கொண்ட சொற்கள் நின்றால் அங்கும் வல்லினம் மிகும். அதே வினா எழுத்து திரிதல் ஏற்பட்டு எந்த என்ற சொல் நிலைமொழியில் நின்று வருமொழியில் காசாத்தாப்ப ஓசை கொண்ட சொற்கள் நின்றால் அங்கும் என்ன பண்ணும், வல்லினம் மிகும். அடுத்து ஆ இ ஏ இந்த எழுத்துக்களையே திரும்ப பார்க்கலாம். இதில் ஆ அங்கு, இ இங்கு, இந்த மாதிரி ஆ என்ற சுட்டெழுத்தோ இ என்ற சுட்டெழுத்தோ அங்கு இங்கு அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பிளேஸை சொல்கிற மாதிரி வந்ததுன்னா அந்த இடத்திலும் வல்லினம் மிகும். ஆ அங்கு, இ இங்கு இவை நிலைமொழியில் நின்று வருமொழியில் காசாத்தாப்ப ஓசை கொண்ட சொற்கள் நிற்கும் பொழுது அங்கும் வல்லினம் மிகும். அதே போன்று அதற்கு, இதற்கு, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துலையும் நமக்கு என்ன பண்ணும், வல்லினம் மிகும். அதற்கு, இதற்கு, அங்கு இங்கு இதெல்லாம் நிலைமொழியில் நின்று வருமொழியில் காசாத்தாப்ப வந்தாலும் வல்லினம் மிகும். அடுத்து அதை, இதை, அத்துணை, இத்துணை, எத்துணை என்ற இடத்திலும் நிலைமொழியில் நிற்கும் பொழுது அங்கும் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு அதை கூறு, இதை கூறு. அடுத்து அப்படி, இப்படி, எப்படி, இவ்வாறு நிலைமொழியில் இச்சொற்கள் நின்று வருமொழியில் காசாத்தாப்ப ஓசை கொண்ட சொற்கள் நின்றால் அங்கும் வல்லினம் மிகும். அடுத்து அவளை, அவனை, அவர்களை, அதாவது ஆண்பால், பெண்பால், பலர்பால், இந்த மூன்றிலையுமே ஐ ஓசை கொண்ட அவளை, அவனை, அவர்களை, அதே இது வந்து அவனுக்கு, அவளுக்கு, அவர்களுக்கு அப்படின்னு சொல்கிற இடத்துல. அதுக்கப்புறம் அக்ரிணையில் அவைகளை, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வல்லினம் மிகும். இவை அனைத்தும் நிலைமொழியில் நின்று வருமொழியில் காசாத்தாப்ப ஓசை கொண்ட சொற்கள் வந்தால் அங்கும் வல்லினம் மிகும். இந்த வல்லினம் மிகுதலை
இப்போ நம்ம பார்த்தது வந்து வெறுமனே ஆ இ என்ற இரண்டு சுற்றெழுத்துக்கள், அப்புறம் ஏ என்ற ஒரு வினா எழுத்துக்கு தான் நம்ம இவ்வளோ சொற்களை பார்த்துருக்கோம். இதனை நினைவில் கொள்ள ஒரு சிறு கதை கொடுத்துள்ளேன். இதை போன்று நீங்களும் உருவாக்கி கொண்டு உங்களுக்கு ஏற்றாற்போல் உருவாக்கி கொண்டு அதனை நினைவில் வைத்து கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக, ஆ இ என்றவன் தூரத்தில் உள்ள ஒரு பொருளை பார்த்து அந்த பொருள் என் பொருள் என்றான். அருகில் உள்ள ஒரு பொருளை பார்த்தும் இந்த பொருளும் என் பொருள் என்றான். எந்த பொருள் இந்த பொருளா என்று கேட்டதற்கு ஆம் என்று அதை இதை எதை எதையோ சொல்லி சொல்லி அனைவரையும் சமாளித்தான். அவன் நண்பர்களான அவனை அவளை கேட்டதற்கு இவனை இவளை சுட்டிக்காட்டினர். இவர்களுக்கு தெரியுமா என்றதற்கு அவர்களுக்கு தெரியும் என்றனர். அப்படி இப்படி என்று சமாளித்தவர்களிடம் எப்படி இப்படி என்று மீண்டும் வினவினேன். அதற்கு தோழர்கள் இதற்குத்தானே அவன் ஆசைப்பட்டான் என்றனர். எதற்கு என்று வினா எழுப்பியபடி அங்கிருந்து விரைந்தேன் நான். இதுபோன்று நீங்களும் உருவாக்கி கொண்டு படிக்க முற்படுங்கள். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். நன்றி.